4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் மாடர்ன் புட்டிக் ஸ்டைல் வில்லாவை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வந்து 3BHK ப்ளஸ் ஹோம் தியேட்டர் டைப் டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீட்டில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தரைக்கு பூரா 4x6 அடியில் பெரிய சைஸில் இம்போர்ட்டட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிச்சனை நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி கிச்சனுக்கும் டைனிங்கும் இடையில ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட் ஃப்ளோரில் 11x16 அடி சைஸில் ஒரு பெரிய ஹோம் தியேட்டர் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேசர் கட் டிசைன் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் பால்கனியை டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.1 சென்ட், அதாவது 1780 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 34.25 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஆரஞ்ச், கிரே அண்ட் ஒயிட் கலரில் டெக்ஸர் ஒர்க், லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி எலிவேஷனை ஆர்கிடெக்ட் டிசைனில் கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 17x18. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. போர்ட்டிகோக்கோ லெஃப்ட் சைடில், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் சின்னதாக ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி அங்கே உட்கார்றதுக்கு வசதியாக தின்ன மாதிரி கிரனைட் டாப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரனைட்டுக்கு சப்போர்ட்டாக கீழே ஒரு பெரிய கடப்பா ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு இந்த ஃப்ரண்ட் வாலுக்கு பூரா டார்க் கிரே கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு போர்ட்டிகோ நல்லா பெருசாக இருக்குது. தண்ணீர் வசதிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் காங்கிரீட்டில் சம்ப் கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் வால் பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் வால் பேட்டர்னில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பேக் சைடில் சின்னதாக ஒரு லாண்ட்ரி மாதிரி பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு 10 படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு பூரா பெரிய சைஸான 6x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட்டேஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் வாலில் ஃப்ளோட்டிங் கேபினெட்ஸோட வால் மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டுறாங்க. இது பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் இதில் டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. ஃப்ரண்ட்டில் டைனிங் ஸ்பேஸ், வெஸ்ட் சைடில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே உட்டன் க்ராக்கர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கேபினெட்ஸ்க்கெல்லாம் ஃப்ளூட்டட் கிளாஸில் டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில இம்போர்ட்டட் டைல்ஸ் டாப்போட ஒரு பெரிய உட்டன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க.
பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை ஹைலைட் பண்ணுற விதமாக சீலிங்கில் உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் அழகாக ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிச்சன் பெருசாக இருக்குது, சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சா நல்லா இருக்காது. ஐலாண்ட் ஸ்டைலில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்குறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த கார்னரில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன். எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே வால்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் புது டிசைனில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன் நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி மூணு பக்க வால்ஸ்லேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் ஒரு பெரிய டால் கேபினட் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். மெயின் டோர் மாதிரியே நல்ல ஹெவியான டீக்வுட் டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. தரைக்கு புறா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வால் மவுண்ட் டைப்பில் உட்டன் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x4.75. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வழக்கமாக எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டரில் தான் சின்னதாக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்காக பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. இதில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிடுவாங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்ன ஸ்டர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டர்கேஸ்க்கு டீக்வுட் அண்டு கிளாஸில் ஹேண்ட்ரெயில் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 17x8 சைஸில் ஒரு பெரிய லாஞ்ச் ஏரியா. லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால உட்டன் காட் போடுற இடத்துல மேலே சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக மேலே 16x லாஃப்ட் செல்ஃப், கீழே வார்ட்ரோப்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் நல்லா டாலாக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆறே காலுக்கு 7.75 சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9x4.75. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
வெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் பிராண்டில் பாடி ஜெட்டோட சவர் பேனல் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச இடமான ஹோம் தியேட்டர் ரூம் கென்று வரோம். சைஸ் 11x16. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்று வரோம். சைஸ் 16x10. எல்லா பெட்ரூம்லையும் தேவையான அளவுக்கு வுட்ல வாட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல செப்பரேட்டா ஒரு வாஷ் ஏரியா பிளான் பண்ணி அங்கே கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6.75x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பேசேஜில் இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ நல்ல ஹெவியான டீக்கு டோர் மாட்டியிருக்காங்க. பால்கனி ஃப்ளோருக்கு போகிற மேட்ஃபின் ஸ்டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு ஒரு ஆஃபுக்கு சூப்பரான டிசைனில் க்ரில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்டும் சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் வால்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் காங்கிரீட் லுக்கில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் கண்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷன் கொடுத்து வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லேயும் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஹோம் தியேட்டர் அண்டு பால்கனியோட வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடு கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் காலப்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1.95 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.